அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வீட்ல ஈடி ரைட் நடத்துனத தொடர்ந்து இப்போ மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல பொன்முடி அவர்கள் மாட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. வசமா இப்போ சிக்கிருக்க இந்த ஆதாரம் மூலியமா சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. அப்படி என்ன ஆதாரம் எடுத்திருக்காங்க, அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில உள்ள அமைச்சர் பொன்முடி அவர்களோட வீட்டுல ஈடி ரைட் நடத்துனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ ஒரு கட்டத்தை தாண்டி தடய அறிவியல் நிபுணர்கள் அந்த இடத்துல ஆவணங்கள் எதுவும் அளிக்கப்பட்டிருக்கா, மேற்படி ஊழல் எதுவும் நடந்திருக்கா அப்படின்ற ஆய்வு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இப்ப வரையும் 80 லட்சம் ரூபாய கைப்பற்றி இருக்கதாகவும் தெரிய வருது. நேற்று காலை 7:30 இருந்து பொன்முடி அவர்கள் ஈடி ரைட் அதிகாரிகள் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு அப்படின்னு அவருக்கு வர போன் கால், SMS, வாட்ஸ்அப் மெசேஜ் போன்ற செய்திகள்லாம் ஈடி அதிகாரிகள் தீவிர சோதனை போட்டுக்கிட்டு இருக்கதாகவும், மேலும் பொன்முடி அவர்களுக்கு சொந்தமான 9 இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்றுக்கிட்டு வருது அப்படின்னு அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகனான கௌதம சிகாமணி வீட்லயும் இந்த சோதனை நடத்திக்கிட்டு வர்றதும் நமக்கு இப்போ செய்திகள் வெளியாகிட்டே வருது. இதுல அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான அமெரிக்க பிரிட்டன் கரன்சி அப்படின்னு வெளிநாட்டு பணங்கள் சிக்கியிருக்கிறதாகவும், இந்திய மதிப்பு 70 லட்சத்துக்கு ரொக்க பணம் சிக்கியிருக்கிறதாகவும், இந்த வெளிநாட்டு பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு அமலாக்கத்துறையினர் கேள்வி எழுப்புனதுக்கு எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கல அப்படின்னு அதிகாரிகள் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. பொன்முடி அவர்கள் வீட்டிலே அவர் வெளியில கிளம்பும் போதே லாக் பண்ணி இப்படி அவர் முன்னாடியே இந்த ஆதாரத்தை எடுத்தது இப்ப பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பணம் கூடுதல் அதிர்ச்சியா வங்கி கணக்கில் காட்டப்படாத பணம் அப்படின்னு, டிஜிட்டல் பரிவர்த்தனை எதுவும் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு, மேலும் கிரிப்டோ கரன்சிஸ் எதுவும் பொன்முடி அவர்களால வாங்கப்பட்டிருக்கா அப்படின்ற மிக தீவிரமான ஆய்வையும் அதிகாரிகள் இப்போ இந்த விசாரணையை தீவிரப்படுத்திருக்காங்களா. மேற்படி வேற எதுவும் ஆதாரம் அளிக்கப்பட்டிருக்கா அதையும் அதிகாரிகள் இப்ப தீவிரமா சோதனை போட்டிருக்கிறது மிகப்பெரிய தலைவலிய இப்போ பொன்முடி அவர்களுக்கு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இப்போ பொன்முடி அவர்களுடைய வீட்டுக்கு விரைந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களா. இத பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கல அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. டிஸ்லைக் பட்டனை கூட கிளிக் பண்ணுங்க. மேலும் இதே போன்ற உடனடி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.